வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3¾ சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு அழகான வடக்கு பார்த்த 2BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கான விஷயங்கள் என்ன மஞ்சிருக்குன்னா, வீட்டோட போர்ட்டிக்கோவை ரெண்டு கார் நிறுத்திக்கிற மாதிரி நல்லா வசதியாக பிளான் பண்ணி இன்டீரியருக்கும் எக்ஸ்டீரியருக்கும் அமேசிங்கான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் கொடுத்து ஒரு 2BHK தேவையான எல்லா ரூம்ஸுமே ஸ்பேசிஸாக பிளான் பண்ணி ஃபால் சீலிங், டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், வால்ரூஃப் கபோர்ட்னு லைட் அண்ட் டார்க் தீமில் சூப்பர்பாக இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு 27½ அடி அகலமாகவும் 58 அடி நீளமாக 3¼ சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பிளான் பண்ணி 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஆரஞ்சு, கிரே, டார்க் ப்ரௌன்னு பெயிண்டிங் ஒர்க்கும், ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்சர் டிசைன், ஒன் சைட் கார்னரில் நேச்சுரல் ஸ்டோன் டைல்ஸை லே பண்ணி எல் ஷேப்லேயும் யூ ஷேப்லேயும் பெருசாக பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து அதில் ஸ்பாட்லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அட்டகாசமாக இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டை சிஎன்சி லேசர் கட் மெட்டல் பிளேட்ஸ் டிசைனில் வச்சு ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆன உடனே போர்ட்டிகோ, இதோட அளவு 25x13. போர்ட்டிகோவோட ரெண்டு சைடு வால்லையுமே ஒயிட் அண்ட் டார்க் ப்ரௌன் கலரில் கிளாசி ஃபினிஷிங் 2x4 வால் டைல்ஸும் ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி டைல்ஸ் கொடுத்து இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமோலையில் போரு சம்பு கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் கோல்டன் வார்ம் கலரில் நிறைய ஸ்பாட்லைட்டும் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ரேமு டோரு டீக்குட்லேயே ரெடி பண்ணி ரெண்டு படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாசி ஃபினிஷிங் கிரனேட்டை லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆன உடனே லிவிங் ஹால், இதோட அளவு 16x16. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு மார்பிள் டிசைனில் ஒயிட் கலர் 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு ஃப்ளவர் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும், பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் ரெண்டு சைடு வால்லையுமே பெரிய பெரிய உட்டன் விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது லிவிங் ஹாலோட ஒன் சைட் கார்னரில் அமைஞ்சிருக்க மல்டிமீடியா டிவி யூனிட். டிவி யூனிட்டுக்கு கீழே செட்டப் பாக்ஸுக்கும் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்க்கும் கபோர்டு ஒர்க் பண்ணி ரெண்டு சைடுமே ரெக்டாங்குலர் டிசைனில் கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ஷோகேஸ் யூனிட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக அடிஷ்னலாக டிவி யூனிட்டுக்கு அட்ஜஸ்டண்டாகவே இன்னொரு ஷோகேஸ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது லிவிங் ஹாலோட பேக் சைட் வாலில் அமைஞ்சிருக்க பூஜா ரூம். டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜா ரூமோட அளவு 4x4. கிரானைட்டில் ரெண்டு செல்ஃப் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது லிவிங் ஹாலோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க கிச்சன் கம் டைனிங் ஏரியா. சவுத் ஈஸ்ட் கார்னரில் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும், டேபிள் டாப்பை எல் ஷேப்பில் பிளான் பண்ணி அதில் கிளாசி ஃபினிஷிங் கிரனேட்டை கொடுத்து டேபிள் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோ ட்ரே, கட்லரி யூனிட், பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட ஃபுல்லாமே SSTல மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்லையும் சிங்கை SSTல கொடுத்து வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு பெரிய உட்டன் விண்டோஸும், கவுண்டர் டாப்பில் இருந்து சீலிங் வரைக்கும் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸ் கொடுத்து நின்ற லெவலில் RCC லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு கார்னரில் வாஷ் பேஷன் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாசி ஃபினிஷிங் ஒயிட் கலரில் வெட்டிஃபை டைல்ஸும், ஒன் சைடு வாலில் எல்லோ கலரில் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங் ஒர்க்கும், லிண்டர் லெவலில் RCC லேப்டும், நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட வால்ரூஃப் கபோர்டெலாம் கொடுத்து கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு சைடு வால்லையுமே பெரிய பெரிய உட்டன் விண்டோஸ் எல்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு செல்ஃப் கொடுத்து அதுக்கு கபோர்டு யூனிட் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் UPVC டோராக கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6x8. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு லைட் ப்ரௌன் கலரில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு ஒயிட் அண்ட் டார்க் தீமில் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸ் கொடுத்து கீசருக்கு ப்ரொவிஷன்,
வாஷ்பேஷன், க்ளாசட், பைப் ஃபிட்டிங்ஸ், சவர் யூனிட், ஹெல்த் ஃபாசட், டவல் ராட், இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாசிக் ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும், பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வால்லையுமே ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பெரிய உட்டன் விண்டோஸ் எல்லாம் கொடுத்து, ஒன் சைடு வாலில் எல்லோ கலரில் பெயிண்டிங் இருக்கும், கடப்பாக்கள் வச்சு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் கொடுத்து, அதுக்கு கபோர்டு யூனிட்டும், லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டுக்கு ஃபுல்லாமே லெஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமோட டோருக்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி இன்புட்டும் அவுட்லெட்டும் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x8. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு டார்க் அண்ட் லைட் தீமில் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸ் கொடுத்து, கீசருக்கு ப்ரொவிஷன், வெஸ்டர்ன் கிளாசட், வாஷ்பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ், டவல் ராட், ஹெல்த் ஃபாசட், இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது போர்ட்டிகோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க அவுட்டர் டாய்லெட் ஏரியா. டோரை யூபிவிசி வெயிட்லெஸ் டோராக கொடுத்து, டாய்லெட்டுக்கு இண்டியன் கிளாசட்டும், ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸ் கொடுத்து லே பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே காங்கிரீட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணி, டெரஸோட ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும், 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 70 லேக்ஸ் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டிங்கிற ஏரியாலாம் வந்துருக்கு. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.